நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த சாமியார்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது காவல்துறைக்கு. உதாரணமாக நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு நபரை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் அவர் செல்ஃபோனில் பேசுகிறது, அவருடைய ஊழியர்கள்லாம் ஐநா சபையில் போய் பேசிட்டு வராங்க, அதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய போலீஸாருக்கு இன்ன வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். சாமியார்கள் மட்டும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. எப்படி நித்யானந்தா இருக்காரோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தியாகராய நகர், இன்றைக்கி படுபாவீங்க அந்த தியாகராய நகரை டி நகர்னு மாற்றி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் தியாகராய நகர்னு பேர் வந்ததுங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது, அது ஒரு பக்கம். இப்போது அந்த தியாகராய நகரில் ஸ்ரீ ராமானுஜர் மிஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு அதில் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் ஒன்று கிளம்புனார். அவர் பேர் தான் சதுர்வேதி சாமியார். இந்த சதுர்வேதி சாமியாருடைய உண்மையான பேர் வெங்கட நாராயணன் அப்படின்னு பேர். நாராயணா அப்படின்னு பேர் வச்சாலும் போதும் தன்னை கிருஷ்ணருடைய மறு அவதாரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இவரை நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க ஒரு பக்கம், ஆனால் பாலியல் ரீதியான தொந்தரவுகளும் நிறையா பெண்களை இவர் பண்ணியிருக்காரு மாதிரியான புகார்கள்லாம் தொடர்ச்சியாக வந்தது. 2004 ஒரு சம்பவம் நடந்தது. ஆழ்வார்பேட்டையில் வந்து ஒரு தொழிலதிபர், அந்த தொழிலதிபர் தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் வந்து யாகம் நடத்துங்க பூஜை நடத்துங்கன்னு சொல்லி இவரை நம்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் இவரும் வீட்டுக்கு போகிறாரு, ஆகா ஏமாந்த பயலுக அப்படின்ட்டு அதே இடத்துல டேரா போட்டார். தன்னுடைய மனைவி மகள் எப்படி இருக்காங்க, அவர்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தன்னுடைய பிஸ்னஸை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர் வேலையை பார்க்க, சாமியார் ஏற்கனவே வந்து வெண்பொங்கலை தயிர் சாதமாக மாற்றிடுவாராம், தயிர் சாதத்தையே வெண்பொங்கலாக மாற்றிடுவாராம், அந்த மாதிரியான சித்து விளையாட்டுகள்லாம் செய்கிறதுல ரொம்ப வல்லவராம். இதெல்லாம் பார்த்து அவங்க மயங்கினாங்களா இல்லை இவர் மயக்கினாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, சாமியார் இவங்க ரெண்டு பேரையுமே வசியப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு தொடர்ந்து அவங்கள பாலியல் ரீதியான தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்தி வந்திருக்கார். இது அந்த தொழிலதிபருக்கு தெரிய வர நாளடைவில் அவர் அதை கண்டிக்க வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லும்போது அவர் போக மறுத்துட்டார். அதுக்கப்புறம் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போனவர் கூடவே அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டிக்கிட்டு ஆந்திரா பக்கம் ஓடி போயிட்டார். இந்த கேஸு காவல்துறை கண்ட்ரோலில் போகுது. அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க, விசாரித்து முடித்ததுக்கப்புறம் அவரை மீட்டு கொண்டு வர்றாங்க. கேஸ் ஃபைல் ஆகுது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. குண்டர் சட்டத்தில் எப்படி ஒரு சாமியாரை கைது பண்ணுவீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் குண்டர் சட்டத்திலலாம் அவரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சாமியார் வெளியில் வரார். தொடர்ந்து பல ஆண்டு காலமாக வந்து ரன்னிங்லேயே போயிட்டுருக்கு இந்த கேஸு. 2016 சென்னை மத்திய குற்றவியல் போலீஸார் வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்கிறாங்க. அதன் அடிப்படையிலையும் அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது 2018 அப்புறம் ஆலப்ஸ் காண்டு, இன்ன வரைக்கும் அவரை கைது பண்ண முடியல. ஏன்னு கேட்கும்போது அவர் நேபாளத்துக்கெலாம் தப்பிச்சு போயிட்டார், இங்கேருந்து நாங்கள் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் போலீஸார் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஏன் ஃபோன்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேட்டப்போ, இல்லை அவர் ஃபோன்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை. அவர் ஃபோன் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்ச காவல்துறை அவரை ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது அர்த்தமாக எழுவும்ல. இதற்கு காவல்துறை சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அவர் பல்வேறு கெட்டப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஒரு கெட்டப் இல்லை பல்வேறு கெட்டப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கிறதுக்காக நாங்கள் அவருடைய உருவப்படங்கள் வந்து இப்படி இப்படியெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாருனா அவர் எப்படி இருப்பார், கோமணம் கட்டியிருந்தாருனா எப்படி இருப்பார், ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்திருந்தாருனா, அதாவது சாமியார்கள்லாம் இப்போல்லாம் மேலாடைகள்லாம் கொடுத்துறது இல்லைல்ல, அதனால் வந்து மேலாடை இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருப்பார், இந்த மாதிரியான குடும்பி போட்டிருந்தா எப்படி இருப்பார், நாமம் போட்டிருந்தா எப்படி இருப்பார், பட்டை போட்டிருந்தா எப்படி இருப்பார், இப்படி வெவ்வேறு உருவங்கள் பொடித்த வடிவங்களை நாங்கள் காவல்துறையில் சார்பாக விமான நிலையங்கள்லையும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி, பேருந்து நிலையங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் ஒட்டியிருக்கோம். ஆனால் தேடப்படக்கூடிய அந்த குற்றவாளியாக அறிவித்தாலுமே இன்ன வரைக்கும் அவரை எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்கோ அப்படின்னு சொல்லி
காவல்துறையினர் சைடில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் டேட்டு, அவரை வந்து நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், என்னன்னாலும் எதுனாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் சதுர்வேதி சாமியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெங்கட நாராயணன் அப்படிங்கிற அந்த அக்யூஸ்டு டைரக்டாக கோர்ட்டில் வந்து நீங்கள் ஆஜர்படுத்தணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டர் செயல்படுத்தப்படுமா? காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய பல வேலைகளில் இந்த வேலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையாக மாறிப்போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை, நம்ம ஊரில் சாமியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமியார்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, உண்மையிலேயே அவங்க இறைபக்தி உடையவங்களா? ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்மளை வந்து கஷ்டங்களை சொல்லும்போது நம்முடைய குடும்பத்தினர்கிட்டையே சில விஷயங்கள் நம்ம சொல்ல மறுப்போம். அப்படிப்பட்ட ஒரு மூன்றாவது நபர்கிட்ட போய் தன்னுடைய பர்சனல் விஷயங்களை பெண்களும் ஆண்களும் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு ஒரு குடும்பத்தை தள்ளி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த செய்தி. சதுர்வேதி சாமியார் மாதிரியான பொய்யான நபர்கள் இன்னமும் நம்ம நாட்டில் நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாமியார்களிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மக்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை. அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். நமக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தி ஏன் நம்மளோட பிரச்சனையை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய தேவை இருக்குது? அவரும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவர் கிருஷ்ணரோட மறு அவதாரம்னு சொன்னால் அவர் கிருஷ்ணரோட மறு அவதாரத்துக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது இல்லையா? இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் யோசித்தாங்க அப்படின்னா தொழிலுக்கு அதிபராக முடியுது, பெரிய பெரிய பணக்காரங்களாகிறோம், ஆனால் படித்து தான் பெரிய தொழிலதிபர்களாக மாறுறாங்க. அப்படிப்பட்டவங்களே படித்தவங்க தான் போய் இந்த மாதிரியான முட்டாள்தனமாக சாமியார்கள்ட்ட போய் விழுகக்கூடிய சூழல் இருக்குது. பிரச்சனைகள் பெருசு தான், ஆனால் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம உருவாக்காமல் போய் சாமியாருடைய காலில் போய் விடுகிறதுனால தான் அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு எளிமையாயிடுது. ஸோ நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி கவர்மெண்ட்டு அந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுருவாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மக்கள் உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சதுர்வேதி சாமியார் மட்டும் கிடையாது, ஊரில் இன்னும் நிறையா சாமியார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லோரும் தான் இருந்து மக்களாகிய நீங்களும் பெண்களாகிய சகோதர சகோதரிகளும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.